இந்தியா இங்கிலாந்து மோதும் இரண்டாவது டெஸ்ட், 15 வருட சாதனையை வந்துட்டு இந்தியாவோட சாதனையை பீட் பண்ணுவாங்களா இங்கிலாந்து, அல்லது 15 வருட சாதனையை வந்துட்டு இந்தியா தக்க வைப்பாங்களா? ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ட்விஸ்ட்டோடு முடிஞ்சிருக்குங்க. செகண்ட் டெஸ்ட் 3வது நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறது, அஸ்வின் வந்துட்டு ஒரு வெற்றியோட ஒரு தொடக்க புள்ளியை வச்சிருக்கார் என்றே சொல்லாங்க. ஆட்ட நேர முடிவில் இந்தியா வந்துட்டு 400 ரன் இலக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு கதையோட சுருக்கம் என்னென்னு தெரியும். இந்தியா முதல் இன்னிங்ஸ் வந்துட்டு 396 அடிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கிலாந்து வந்துட்டு முதல் இன்னிங்ஸில் 255 ஆல் அவுட்டு. அடுத்து இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, 253 ஆல் அவுட்டுங்க. ஓவரால் 400 ரன் இலக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுவரை இந்திய மண்ணில் அதிகபட்சமாக இங்கிலாந்து வந்துட்டு என்னங்க சொல்கிறது 387 ரன் டார்கெட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி டெஸ்ட்டில் அதை பீட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச ஸ்கோர் சேசிங் வந்துட்டு இந்தியா தான் 15 வருடத்துக்கு முன்னே இந்தியாவில் டெஸ்ட்டில் சேசிங் பண்ணது. அதுவே ஒரு சரித்திர சாதனைங்க. பட் அதே சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, 400 ரன் கிட்டத்தட்ட இலக்கு செட் பண்ணியிருக்காங்க. இந்த இலக்கை சேஸ் பண்ணாங்கன்னா அந்த 15 வருட சாதனையை வந்துட்டு இங்கிலாந்து பீட் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பட் இந்தியா வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபைனல் இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. டக்கிட் அவர் தாங்க சூப்பராக விளையாடுவார். தொடக்கத்தில் அவர் விக்கெட்டை எடுக்கவே முடியலை, அந்த தொடக்க விக்கெட் பேட்ஸ்மென்களை எடுக்கவே முடியலை ஓப்பனர் பேட்ஸ்மென்களை. பட் அஸ்வின் வந்துட்டு டக்கிட் அவுட் எடுத்திருக்காருங்க. ஒரு விக்கெட் இந்தியா பாசிட்டிவோடு நுழைஞ்சிருக்காங்க. நாளைக்கு டெஃபினட்டாக பவுலிங்க்கு சாதகமாக ஆடுகளம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸ்பின்னுக்கு சாதகமாக டெஃபினட்டாக இந்தியா வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது. அந்த 15 வருட சாதனையை தக்க வைக்க போகிறாங்க என்றே சொல்லாங்க. பட் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கில் தாங்க. எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே சரியாக ப்ளே பண்ணல. ஒரு 30 ரன்னு கூட தாண்டலைன்னு வைங்களேன், ரோஹித் சர்மாலேருந்து, ஸ்ரேயஸ் அய்யர்லேருந்து, பட்டித்தரிலேருந்து. பட் இன்னைக்கு துல்லியமாக ப்ளே பண்ணார். அதாவது ஓவரால் இந்தியாவோட மானத்தை காத்ததே வந்துட்டு கில் தாங்க. கடைசி நேரத்தில் வந்துட்டு இங்கிலாந்து கில்லர் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம். சதம் கன்வெர்ட் பண்ணாருங்க. 25 வயதில் குறைந்த வயதில், அதாவது டெஸ்ட்டில் 10% அதிவேகமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம். அவர் இல்லைன்னா பச்சையாக சொல்லப்போனால் நக்கிட்டு போயிருக்கும். ஏன்னா இங்கிலாந்து வந்துட்டு அசால்ட்டாக 300 ரன்னு சேஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவர் 100 ரன் அடிக்கலைன்னு வைங்களா, 100 ரன்னுக்கு மேலே கடந்திருக்காரு. இந்தியா அதனால தான் 400 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 நாள் இருக்கு, இங்கிலாந்து வந்துட்டு பேஸ்பால் மாதிரி விளையாடுவாங்கன்னு வைங்களேன். பட் அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட வெற்றியை அவர் சதம் மூலம் தட்டி பறித்து விட்டார் என்றே சொல்லலாங்க. ஓகே, கில்லோட இந்த மாசிவ் சதம் வந்துட்டு இந்தியாவுக்கு வெற்றியை தேடித்தருமா? நாளைக்கு யார் கீ பவுலராக இருப்பாங்க, அதிக விக்கெட் எடுத்து இந்தியாவை இங்கிலாண்டை சுருட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த டெஸ்ட் வின் பண்ணிட்டோம்னா மீண்டும் இந்தியா இப்போ 5வது பிளேஸில் இருக்காங்க இல்லையா, டபிள்யூடிசி ஃபைனலில் கிரிட்டு மேலே ஏறி செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு இந்தியா செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்களா? நாளைக்கு வந்துட்டு இங்கிலாண்டை பீட் பண்ணிடுவாங்களா, இல்லை ஃபைனல் டே தான் இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.